வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் என்னைக்கு நாம மத்தியமா பாட்டிய புஸ்தக் அதில் இருக்கக்கூடிய பத்திய பகுதியில் பாகுவன் பத்திய பகுதியில் இரண்டாவது பத்தியவான அதாவது பாடலான கவிதையான ஏக் பூந்து பார்க்க போகிறோம் ஏக்கு பூந்து பூந்து அப்படின்னா துளி நீர்துளி ஏக்கு பூந்து ஒரு துளி ஸோ மழையிலேருந்து விழக்கூடிய ஒரு துளி தன்னுடைய பயணத்தில் வானத்திலிருந்து நிலத்தை நோக்கி அது வரும்போது அந்த பயணத்தில் அது என்னென்ன நினைக்குது மனசுக்குள்ள அப்படிங்கிறத இதில் சொல்லி அது மூலமாக நமக்கு ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க ஒரு கருத்து சொல்ல வராங்க அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இது ஏற்கனவே பழைய சிலபஸ்லையும் இருந்தது தான் அதுக்கு எப்போவுமே இது வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கவிதை தான் வாங்க பார்க்கலாம் ज्यों निकल कर बादलों की गोद से थी अभी एक बूंद कुछ आगे बढ़ी सोचने फिर फिर यही जी में लगी आ क्यों घर छोड़कर मैं यों भरी जो निकल कर बादलों की गोद से बादलों की गोद से जो निकल कर एक बूंद अभी குச் ஆகே படி தீ ஸோ இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி வாசித்தோம்னா அந்த மீனிங் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் ஸோ பாதலோங்கி கோதுசே பாதல் அப்படின்னா மேகம் இல்லையா மேகத்தின் மடியிலிருந்து கோதுசே மடியிலிருந்து நிகல்கர் வெளிவந்து ஏக்கு பூந்து குச் ஆகே படி ஒரு மழை துளி அப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது ஆகே படின்னு முன்னேறி கொண்டிருக்கிறது இருக்கிறது அபீத்தி இப்பொழுது தற்பொழுது முன்னேறி கொண்டிருக்கிறது அப்போ அது என்ன நினைச்சுது சோச்சினே பிரு எஹி ஜீமே லகி ஜீமே எஹி ஜீமே பிரு பிரு சோச்சினே லகி மீண்டும் மீண்டும் நினைக்க ஆரம்பித்தது லகி நினைத்து கொண்டது அந்த மழை துளி என்ன நினைத்தது மழை துளி வந்து நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் வராமல் இருக்க முடியாது அது விழுந்துருச்சுன்னா மேகத்திலேருந்து வந்துருச்சுன்னா விழுந்தே ஆகணும் ஆனால் அது மனசுக்குள்ள என்ன நினைக்குது நம்ம இப்படி போய்கிட்டு இருக்கோமே நமக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு ஒரு அச்சம் அதுக்கு இருக்கு நல்லதா நான் முடியுமா நான் போற அந்த பயணம் என்ன ஆகுமோ அப்படின்னு அது பயப்படுது ஆ கியூ கர் சோடுக்கர் மே யோ படி ஆ யோ நான் ஏன் கியோ ஏன் கர் சோடுக்கர் மே க்யூ கர் சோடுக்கர் படி ஏன் நான் இந்த வீட்டை விட்டு தன் அதனுடைய வீடு என்னது மேகம் வீடு மேகம் அப்படிங்கிற அந்த வீட்டை விட்டு நான் ஏன் வெளியே வருகிறேன் இப்படி சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிது ஆனால் அது நினைச்சாலும் முடியாதுல வந்துதான் ஆகணும் அது வந்து அதனுடைய கையில் இல்லை மேரே பாக்யமே கியாக பதா மே பச்சூங்கி யா மிலுங்கி தூல் மே யா ஜலூங்கி கிர் அங்காரே பர் கிசி சூ படுங்கி யா கமல்கே பூல் மே ஸோ இது உடனே நினைக்கிது தன்னுடைய பாக்யம் என்ன அதிர்ஷ்டம் என்ன என் தலையெழுத்து என்னவோ தெரியலையே அப்படின்னு அது சொல்லுது மேரே பாக்யமே தெய்வ கியா பதாக அதாவது என்ன எழுதியிருக்கிறாரு என்னுடைய பாகியத்தில் என்னுடைய அதிர்ஷ்டத்தில் என் தலையெழுத்தில் இவர் என்ன எழுதியிருக்கிறார் இந்த கடவுள் அப்படின்னு அது யோசிக்குது மே பச்சூங்கி யா மிலூங்கி தூள்மே மே பச்சூங்கி யா மே தூள்மே மிலூங்கி அப்படின்னு சொல்கிறாங்க நான் தப்பிப்பேனா பிழைப்பேனா அல்லது மண்ணோடு தூள்னா மணல் தூசி புழுதி அதோடு நான் கலந்து விடுவேனா யா ஜலூங்கி கிர் அங்காரே பர் கிசி யா கிசி அங்காரே கிர் ஜலூங்கி நான் ஏதாவது அங்காரே அப்படின்னா தணல் கங்குன்னு சொல்லுவோம் இல்லையா விறகு எரிச்சு இருக்கக்கூடிய அந்த தணலில் போய் நான் விழுந்து என்ன ஆயிடுவேணும் ஜலூங்கி எரிந்து அப்படி நீராவியாக போயிடுவேணும் காணாமல் போய் விடுவேணும் சூப்படுங்கி யா கமல்கே பூல்மே யா கமல்கே பூல்மே சூப்படுங்கி அல்லது கமல் தாமரை மலரில் பட்டு அந்த இதழ்களில் பட்டு அப்படியே உருண்டு தண்ணீரோடு விடுவேனா தண்ணீரோடு கலக்கிறது நல்ல விஷயந்தான் இல்லையா அது உயிரோடு தான் இருக்க போகுது ஸோ அந்த மாதிரி ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி அது யோசிக்குது இது இப்படி யோசிச்சிட்ருக்கும் போதே கால் ஏக் ஐசி ஹவா வகு சமுந்தர் ஓர் ஆயி அன்மணி ஏக்கு சுந்தர் சீப்கா முகுதா குலா வகு உசீமே ஜாப்படி மோதீபனி பகுகை உசுகால் ஏக்கு ஐசிஹவா பகுகையி அந்த நேரத்தில் கால் அந்த காலத்தில் அந்த சமயத்தில் இது இப்படி யோசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் பகுகையி வீசியது ஐசிஹவா அப்படிப்பட்ட ஒரு காற்று வீசியது உஸ்கால் அந்த காலத்தில் பகுகைன வீசியது வகு சமுந்தர் ஓர் ஆகி அன்மணி அன்மணி அப்படின்னா மனசு இல்லாமல் வேறு வழி இல்லை அதனால் அதுக்கு இஷ்டமே இல்லை ஆனாலும் அது எங்கே பார்க்க வருது இந்த காற்று அப்படி தள்ளிட்டு சமுந்தர் ஓர் சமுந்தர்னா கடல் இல்லையா சமுத்திரம் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த கடல் கடலை நோக்கி வந்தது ஓர்னா அதை நோக்கி வந்தது ஏக்கு சுந்தர் சீப்கா முக்கு தாக்குலா ஏக்கு சுந்தர் சீபுகா முக்கு முகு குலாத்தா ஒரு அழகான முத்தின் வாய் அது ஓப்பனாகி இருக்குன்னு சொல்கிறாங்க திறந்து இருக்குது குலாத்தா இருந்தது வகு உசீமே ஜாப்படி மோத்தி பனி அது அதில் போய் விழுந்தது ஒரு முத்தாக மாறியது நமக்கு இங்கே கொடுத்துருக்குற பிக்சரில் இருக்குது பாருங்கள் முதல் பிக்சரில் அப்படி தான் இருக்குது அது ஓப்பனாக இருக்குது அந்த துளி வந்து விழுது அதுக்குள்ளே விழுது அந்த கடல் தண்ணியில் அந்த சிப்பி இருக்கிற மாதிரியும் அது ஓப்பனாகி இருக்கிற மாதிரியும் அதில் போய் இது கரெக்டாக விழுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க லோக் யோகி ஹே ஜிஜக்தே சோச்சுத்தே ஜப்கி உன்கோ சோடுனா படத்தர் சோடுனா அக்ஸர் உங்க பூந்தசா குச்சு தேத்தா ஆறுஹி தேத்த லோக யோகி ஹே ஜிஜக்தே சோச்ச்தே லோக் மக்கள் பொதுவாக மக்கள் ஹே இப்படி தான் வீணாக ஜிஜகத்தே தயங்குறாங்க சோச்சுட்டே யோசிக்கிறாங்க ஜப்கி உன்கோ சோடுனா படுத்தாக கர் உன்கோ கர் சோடுனா படுத்தாக எப்போ இந்த மாதிரி யோசிக்கிறாங்க தயங்குறாங்க தன்னுடைய வீட்டை விட்டு ஜப்கி எப்பொழுது தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கிறதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏதாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் இல்லாட்டி எங்கேயாவது வெளியே ரொம்ப தூரம் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கணும் அந்த மாதிரிலாம் சூழ்நிலை வரும்போது ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிந்து கர்கா சோடுனா அக்சர் உன்ஹே பூந்துசா குச்சி அவுருஹி தேத்தாக கர் கிந்து ஆனால் கர்கா சோடுனா வீட்டை அப்படி விட்டு செல்லுதல் வீட்டை விட்டு நீங்கி செல்லுதல் அக்ஸர் பெரும்பாலும் அநேகமாக உன்ஹே அவங்களுக்கு பூந்துசா குச்சு அவுருகி கர்தேத்தாக இந்த பூந்து போல அப்படி வெளியேறும்போது பல சமயங்களில் அவங்களுக்கு பெரும்பாலும் அவங்களுக்கு நல்லது தான் நடக்குது போல பூந்து சா இந்த துளிக்கு நிகழ்ந்தது போல அவுருஹி வேறு ஒரு நல்ல விஷயமா அது வெறும் மழை துளியாக இருந்து தண்ணியில் கலந்துருந்தா கூட அது தண்ணியாகவே தான் இருந்திருக்கும் இப்போ வந்து அது என்ன ஆயிடுச்சு காலங்காலமாக அழியாமல் இருக்கிற ஒரு முத்தாக மாறிடுச்சு இல்லையா அதை அணிகளைனா அணிஞ்சுக்குவாங்க அதை பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க ஸோ அதுக்கு நல்ல ஒரு மரியாதை வேற கொடுப்பாங்க பல காலம் அது உயிர் வாழ முடியும் ஸோ அந்த மாதிரி நீண்ட ஆயுளை அது பெற்றுவிட்டது இல்லையா ரொம்ப யோசிக்காமல் இருந்திருந்தால் அது திரும்பி போக முடியாது அதனால் அது வருது வேற வழி இல்லாமல் தான் அது வந்தது அது கையில் எதுவும் இல்லை ஆனாலும் நம்ம அந்த மாதிரி நமக்கு வந்து போகவும் செய்யலாம் போகாமலும் இருந்துக்கலாம் வெளியேறி ஆனால் நம்ம போகிற போக்கில் நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு வகையில் அஞ்சாமல் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் கூட நமக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தடைகளை பற்றி யோசிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பூந்தை வச்சு நமக்கு உதாரணமாக சொல்லியிருக்காங்க இதை எழுதினவங்க ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்தியாய ஹரியவுத் அப்படிங்கிறவங்க ஸோ நம்ம இப்போது அபியாஸ் பார்ப்போம் நிம் நிலக்கீத் பத்யான்ஷ்கா பாவார்த் ஹிந்தியுமே இலக்கியே நிம் நிலிக்கீத் கீழ்க் கீழே எழுதப்பட்டுள்ள பத்யான்ஷ் பத்ய ப்ளஸ் அஞ்சு பத்யன்னு செய்யுள் செய்யுள் அல்லது கவிதை பாடல் இந்த பாடலின் அஞ்சு ஒரு பகுதி இங்கே கொடுத்துருக்குறாங்க அதனுடைய பாவார்த் அதனால் அதனுடைய விளக்கம் கொடுங்க மீனிங் கொடுங்க பொருள் ஹிந்தியில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெய்வமேரே பாக்யமே கியாகே பதா மே பச்சுங்கி யா மிலுங்கி தூள்மே யா ஜலுங்கி ஃபிர் அங்காரே பர் கிசி சூ படுங்கி யா கமல்கே பூல்மே இது மீனிங் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா சந்தர்ப்பு ஏகு பத்யான்ஷ் ஏகு பூந்து சீர்ஷக் கவிதாசே லியாகையாக இந்த பகுதி செய்யுளின் இந்த ஒரு பகுதி ஏகு பூந்து அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய ना தலைப்பை கொண்ட கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது லியாகயாக எடுக்கப்பட்டுள்ளது தியாகையாகவும் போடலாம் அப்போ கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம் வரும் என்ன வேணால் போட்டுக்கலாம் பொருள் மாறாது இஸ் கவிதாக்கே கவி ஹேன் ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரி யவுத் இந்த கவிதையின் கவிஞர் ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரி யவுத் அப்படிங்கிறவர் பாவார்த் இப்போ அதுக்கான மீனிங் நம்ம எழுதணும் பாதலோங்கி கோதி மேசே நிகல்கர் இயகு பூந்து பாகர் ஆயா பாதல் மேகம் அப்படிங்கிற அந்த மேகத்தின் மடியில் இருந்து வெளியேறி புறப்பட்டு ஒரு துளி வெளியே வந்தது உஸ்னே பகவான் சே பூச்சாக்கி உஸ்கே பாகியமே கே லிக்காக அது கடவுள்கிட்ட கேட்குது என்னுடைய பாக்ய அதிர்ஷ்டத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது வகு பாகர் நிகழ்கர் பச்சு பாயேகி யா தூள்மே மில்கர் மிட்டு ஜாயேகி பாகர் நிகழ்கர் அது வெளியேறி இங்கிருந்து வெளியே புறப்பட்டு அந்த மேகத்தின் மடியிலிருந்து புறப்பட்டு பச்சு பாயேகி தப்பிக்குமா பிழைக்குமா அல்லது தூள்மே மில் புழுதியில் மண்ணில் கலந்து மிட்டு ஜாயேகி அழிந்து விடுமா உசே மாலும் நகிக்கு வகு அங்காரேமே படுக்கர் ஜல் ஜாயேகி யா கமல்கே பர் தலோம்பர் கிர்படேகி உசே மாலும் நகிக்கு அதே அதற்கு தெரிந்திருக்கவில்லை என்ன தெரிந்திருக்கவில்லை வகு அங்காரேமே படுக்கர் அது தணலில் விழுந்து ஜல் ஜாயகி எரிந்து போய்விடுமா அல்லது யா அல்லது கமல்கே பூல்கே பர் தாமரை பூவின் இதழில் பட்டு கிர் படேகி உருண்டோடி விடுமா விழுந்து விடுமா உஸ்கே நசீபுமே கியாலிக்காக அதனுடைய அதிர்ஷ்டத்தில் தலையெழுத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அது கேட்டிருக்கு இது அவ்வளவுதான் அந்த ஈயாசிக்கானது அவ்வளவுதான் அதாவது பாவார்த்துக்கானது அவ்வளவுதான் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கடைசியாக நமக்கு மாறல் சொல்லக்கூடிய அந்த பேரகிராஃபை கொடுத்துருக்குறாங்க லோகியோ ஹீஹே ஜிஜக்தே சோச்சுத்தே ஜப்கி உன்கோ சோடுனா படுத்தா ஹே கர் கிந்து கர்கா சோடுனா அக்ஸர் உன்ஹே பூந்துசா குச்சு அவர் ஹி தேத்தாஹே கர் இந்த இடத்துல உள்ள அவர் வந்து ஆண்டுங்கிற மீனிங் இல்லை வேறொன்று அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்ற சொல்லக்கூடியது இப்போ இதுக்கான மீனிங் சந்தர்ப்பு இது நம்ம ஏற்கனவே அதுக்கு பார்த்தா அதே சந்தர்ப்பு தான் யகு பத்யாஞ்சி ஏ குபூந்து நாம கவிதா சே லியாக யாக இஸ் கவிதாக்கே கவி ஹே ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியவுத் இப்போ இதனுடைய பாவார்த்து பார்ப்போம் இன் பங்கியோமே கவி யகு கன சாத்தே கீ லோக் அப்னா கர் ஜோடுக்கர் பாகர் நிகழ்த்தே சமை ஹிச்சக்தே டர்த்தே ஹே இன் பங்கியோமே இந்த வரிகளில் இந்த பத்தியில் கவி எகு கனா சாத்தேஹே கவி இதை சொல்ல விரும்புகிறார் கி என்னவென்றால் லோக அப்னாகர் மக்கள் தனது வீட்டை விட்டு சோடுக்கர் விட்டு பாகர் நிகழ்த்தே சமை வீட்டை விட்டு வெளியேறும் சமயத்தில் வெளியே புறப்படும் சமயத்தில் ஹிச்சக்தேகே தயங்குகிறார்கள் டர்த்தேகே பயப்படுகிறார்கள் லேக்கின் உன்கோ டர்னேக்கு அவசிய்தா நக ஆனால் உன்கோ அவர்களுக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவசியத்தா அவசியம் இல்லை டர்னேக்கி அவசியக்தா பயப்பட தேவை இல்லை இனைய கேங்கி ஏனென்றால் உன்கோ எஹ் விஸ்வாஸ் ஹோனா கி அவங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கணும் என்னவென்றால் வே இஸ் பூந்து பூந்துக்கி தர அவங்க இந்த பூந்து கி தர இந்த துளியை போல அச்சி ஜஹ் ஜாக்கர் உத்கிருஷ்டு பன் சக்தே அச்சி ஜஹகு நல்ல இடத்தை சென்றடைந்து ஜாக்கர் நல்ல இடத்திற்கு சென்று உத்கிருஷ்டு மேலும் நல்ல முறையில் சிறந்த முறையில் ஆகுது இல்லையா அது வெறும் அழைத்துடி தண்ணியாக இருந்தால் கூட அது எங்கே பட்டாலும் தண்ணியோட தண்ணியாக கலந்தாலும் அது உயிரோடு இருக்குமே தவிர அது ஒரு நாள் அது இதே மாதிரி வேறு எங்கேயாவது போய் அது ஆவியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி தன்னுடைய நிலையை அது உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது முத்தாக ஆகிடுச்சின்னா கெட்டு போகாமல் அப்படி பத்திரமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உத்கிருஷ்ண நல்ல உயர்நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நிம்நலி கோதுசே நிகழ்கர் கியா சோச்சீக அந்த மழை துளி மேகத்தின் மடியில் இருந்து புறப்படும் போது புறப்பட்டு என்ன நினைக்கிறது எண்ணுகிறது என்ன சிந்திக்கிறது பாதலோங்கி கோதுமே கோதுமைசே நிகழ்கர் பூந்து எஹ் சோச்சிஹ கி வகு கஹா ஹ அவர் வகு அப்பே ஆப்கோ பச்சா பாயேகி யா மிட்டு ஜாயேகி அந்த மேகத்தின் மடியிலிருந்து புறப்பட்ட அந்த மழை துளி யோசிக்கிறது என்ன யோசிக்கிறது அது எங்கே செல்ல போகிறதோ வகு கஹா ஜானேவாளிகை அது எங்கே போக போகுதோ அது மட்டுமல்ல அப்னே ஆப்கோ பச்சா பாயகி அது தன்னை தானே காப்பாற்றி கொள்ள முடியுமா அல்லது அழிந்து விடுமா அப்படின்னு அது யோசிச்சிச்சு கவி பூந்துக்கே பாக்ய க வர்ணன் கைசே கர்த்தேஹே கவி பூந்துக்கே பாக்ய அந்த பூந்தின் அதாவது அந்த மலைத்துளியின் பாக்ய அதனுடைய அதிர்ஷ்டத்தை எப்படி அவர் வர்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கைசே கர்த்தேகே வர்ணன் கைசே கர்த்தேகே அந்த வர்ணனையை எப்படி செய்கிறார் பூந்து அப்பனே பர் பகுத்து சிந்தித்து ஹே அந்த மழை தன்னுடைய அதிர்ஷ்டத்தை நினச்சி ரொம்ப கவலையோடு இருந்தது அவரு சோச்சி ஹே அது மட்டும் இல்லை யோ ரொம்ப யோசிக்குது என்ன யோசிக்குது கி உஸ்கா பாகிய அச்சாஹே யா புறா அதனுடைய தலையெழுத்து நன் நல்லா இருக்கா அல்லது கெ நல்லதாக இருக்கா அல்லது கெட்டதாக இருக்கா அப்படின்னு யோசிக்குது வகை அச்சி ஜஹ் பவுஞ்ச் பாயகியா புரி ஜஹாக்கர் ஃபஸ்ட் ஜாயகி அது நல்ல இடத்துக்கு போய் சேருமா அல்லது ஏதாவது தீய இடத்தை சென்றடைந்து மாட்டிக்கொள்ளுமா சிக்கிக்கொள்ளுமா அப்படின்னு அது நினச்சிது அதனுடைய பாகியத்தை பற்றி அது எப்படி சொல்கிற மாதிரி கவிஞர் வர்ணிச்சிருக்கிறாரு பூந்து கைசே மோத்தி பஞ்சாத்தி பஞ்சாத்திக அந்த மழை துளி எப்படி முத்தாக மாறிவிடுகிறது பூந்து நான் ராஸ்தா கோஜித்தே கோஜ்தே கை பூந்து தன்னுடைய வழியை தேடி தேடி தேடிக்கொண்டே சென்று கொண்டிருந்தது அச்சானக்கு ஹவா தேஜ் பகனேலகி திடீரென்று காற்று வேகமாக வீசத் துடங்கியது அவர் பூந்து உசு பகாவுமே சமுத்திரக்கே இயக்கு சீப்புக்கே குலே முக்குமே கிரி அவர் மோத்தி பன்கை ஸோ அப்படி வேகமாக காற்று அடித்த உடனே அது அதனுடைய பஹாவ் அப்படின்னா அந்த காற்று வீசுதல் அந்த வீச்சில் என்ன செஞ்சது அது அப்படியே அந்த ஸ்பீடில் ஏகு சீப்புக்கே குலே முகுமே ஜாக்கர் கிரி சமுதிரத்தில் வாய் திறந்து இருந்த ஒரு சிப்பியின் வாய்க்குள் சென்று அது விழுந்தது மோத்தி பன்கை விழுந்து என்ன ஆச்சுது ஒரு முத்தாக ஆகியது அதனுடைய ட்ராவல் எந்த எதன் காரணமாக அது முத்தாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க காற்று வீசி அடித்து கொண்டு போய் கடலில் இருக்கக்கூடிய ஒரு முத்தின் வாயில் திறந்திருந்த வாயில் கொண்டு போட்டுருச்சு அந்த காற்று ஸோ இதுவாக போகலை அது விருப்பமில்லை தன் தன் நிச்சை இல்லாமல் காற்று தான் கொண்டு போய் அங்கே போட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏக்கு பூந்து கவிதாக்கா கவிதாக்கா உத்தேசியக்காக ஏக்கு பூந்து அப்படிங்கிற கவிதையின் நோக்கம் என்ன நமக்கு என்ன சொல்ல வராங்க கோ ஆஷாவாதி ஹோனா சாகியே மனிதன் பூமே ஆஷா அப்படின்னா நம்பிக்கை ஆஷாவாதி நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும் நம்பிக்கை எண்ணம் கொண்டவனாக இருக்க வேண்டும் ஹோனா சாகியே இருக்க வேண்டும் எஹி இஸ் கவிதாக்கா உத்தேசக இந்த கவிதை எழுதினது நோக்கமே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏக்கு பூந்து கவிதாக்கா சாராஞ்ச் அப்பனே சப்தோமே லிக்கியே ஏக்கு பூந்து அப்படிங்கிற இந்த கவிதையின் சாராஞ்ச் அதனுடைய சம்மரியை எழுத சொல்கிறாங்க அப்னே ஷப்தோமே லிக்கியே அதனுடைய சுருக்கத்தை உங்களுடைய வார்த்தைகளில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொந்த நடையில் எழுது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் ஸோ ஓனாக எழுதுறதுக்கு தான் ஆக்சுவலாக லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு மார்க் ஓன் அப்படின்னு மீன்ஸ் ஓன் வேர்ட்ஸ் தான் தவிர அதில் உள்ள கன்டென்ட்டை நம்ம மாற்றக்கூடாது நிறைய பேர் கேட்குறது உண்டு ஓன் வேர்ட்ஸில் எழுதலாமா அப்படின்னு ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம் தப்பு இல்லாமல் எழுதணும் நம்ம அந்த பாடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்லணும் இஷ்டத்துக்கு நம்மளாக எதுவும் எழுதிடக்கூடாது ஓன் வேர்ட்ஸில் எழுதுனா தான் நல்ல மார்க் கிடைக்கும் புக்கில் உள்ளபடி எழுதணும்னு எதிர்பார்க்குறதுலாம் இந்த லாங்குவேஜுக்கு கிடையாது ஓகே ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணோம்னா ஓன் வேர்ட்ஸில் அதை புரிஞ்சிக்கிட்டு எழுதுகிறதுக்கு தான் நல்ல மார்க் கிடைக்கும் அதனால தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க பாதலோங்கி கோதுமேசே நிகழ்கர் பாணிக்கு ஏக்கு பூந்து ஆகேபடி அவர் பார்பார் சோச்சனை லகிக்கு வகு க்யோ கர்சே பாகர் நிக்கலி மேகத்தின் மடியிலிருந்து புறப்பட்டு புறப்பட்ட நீரின் ஒரு துளி ஆகேபடி தொடர்ந்து முன்னேறி கொண்டது சென்று கொண்டே இருந்தது போகும்போது பார்பார் சோசனை லகையே மீண்டும் மீண்டும் சிந்திக்க துவங்கியது நான் ஏன் இந்த வீட்டை விட்டு புறப்பட்டேன் வகு பகவான் कि वह கி வகு பஜ் ஜாயே या பாயேகி யா मिट्टी பன்கர் மிட்டிமே जाएगी அது கடவுள்கிட்ட கேட்குது நான் த தப்பி பிழைப்பேனா அல்லது அந்த தூல் தூசியோடு கலந்து ஆவியாக நான் மண்ணோடு மண்ணாக போய்விடுவேனா வகு कि கி வகு அங்காரேமே படுக்கர் ஜல் जाएगी யா கமல் கே பூல் கமல்கே பூல்கே தலோ பர்க்படைகி அது ஏதாவது தணல்ல விழுந்து அது கேட்கிறது வகுப்பூச்சி தீ கேக்கி அது கேட்கிறது அது தீயில் எரித்து வரக்கூடிய அந்த தணலில் சென்று விழுந்து ஜல் ஜாயகி எரிந்து விடுமா அல்லது தாமரை பூவின் இதழ்களில் பட்டு உருண்டோடி தண்ணியோடு தண்ணியில் கலந்துருமா அப்படின்னு கேட்குது கடவுளை பார்த்து உஸ் சமயம் இயக்கு ஐசி ஹவா பெனேலகி ஜிசுசே வகுபூந்து அநாயாஸ்கி சமுத்திரமே ஜாக்கர் கிருப்படி அந்த நேரத்தில் இது இப்படி யோசிச்சுட்டு வந்துக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு வேகமாக ஒரு அப்படி ஒரு காற்று வீசி அதை வீசியது ஜிஸ்ஸுஸே அதன் காரணமாக அதனால் அந்த பூந்து அந்த துளி அனாயாசுகி அதனுடைய விருப்பம் இல்லை அது ரொம்ப ச அனாயாசம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தன்னுடைய முயற்சி இல்லாமல் பிறருடைய கட்டுப்பாட்டில் ஸோ அந்த காற்றின் கட்டுப்பாட்டில் அது எங்கே போய் சேருது சமுதிரமே ஜாக்கர் கிருப்படி அந்த கடலை கடலில் சென்று விழுந்தது அது விழுந்தது எந்த இடம் கடலில் எந்த இடத்துல சமுத்திரமே ஏக்கு சுந்தர் சீப்புக்கா முகு குலாத்தா அந்த கடலில் ஒரு அழகான சிப்பியின் வாய் திறந்து இருந்தது அவர் வகு பூ வந்து உசி சீப்புமே ஜாக்கர் கிற்படி இந்த மழை துளியும் அதே சிப்பியில் சென்று விழுந்தது அவர் வகு மோத்தி பன்கி பன்கையே அப்படி விழுந்த அது விழுந்து முத்தாக மாறியது கவி கேத்தி பகுத் லோக் ஐசே ஜோ கர்சே நிகழ்த்தே சமை ஜிஜக்தே டர்த்தே கவிஞர் சொல்கிறார் பல நிறைய பேர் பகுத்து லோக் பல மக்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது தயங்குகிறாங்க பயப்படுறாங்க அவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க லேக்கின் கர் தீரஜ் ஹோக்கர் பாகர் ஜானேசே ஆனால் கர் வீட்டை விட்டு வெளியேறி தீரஜ் ஹோக்கர் தீரஜ்ன பொறுமையோட நம்பிக்கையோட பாகர் ஜானேசே வெளியில் செல்வதனால் வே கி தரகு மோதி பி பென் சக்தே हैं அதாவது மோத்திங்கிறது இந்த இடத்துல மனிதனுக்கு சொல்லும்போது மகான் வியக்தி ஒரு சிறந்த மனிதனாக ஆக முடியும் இந்த துளியை போல அது எப்படி முத்தா மாறிச்சோ அது போல ஒரு மகான் வியக்தி ஒரு சிறந்த மனிதனாக ஆக முடியும் ஒரு சாதாரண மனிதன் இரு மனிதனில் இருந்து ஒரு உயர்ந்த மனிதனாக ஆக முடியும் அப்படின்னு கவிஞர் இது மூலமாக சொல்ல வராரு இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாராஞ்சு புக்லேயே படிச்சிடலாம் சிம்பிளாக தான் இருக்குது இப்போவே படிச்சுருங்க எப்போவுமே ஃபஸ்ட்டு ரெண்டு போயத்தில் இருக்கக்கூடிய கவிதையில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸும் சாராஞ்சும் நம்ம படிச்சிட்டோன்னா அதிலிருந்து கண்டிப்பாக சார் இந்த ரெண்டுலேருந்து ஒன்று அது ஆகஸ்ட்டோ பிப்ரவரியோ கண்டிப்பாக அதில் ஒன்று இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு எல்லாருமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்